Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we have EB connection kuda or updation kana latest information vandirukku adu enna abindrada pathiyum andha update nala namakku enna benefit abindrada pathiyum indha video la namba detail ah paakalam. Already nammaloada EB number kuda mobile number link pannirukom. Indha mobile number link pannirukanaala namakku enna enna benefit abindna nammaloada EB reading eduthadukku apperama namakku evlo bill abindrada namakku SMS ah vandu share pannirvaanga. சப்போஸ் என்னைக்கு ரீடிங் எடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியலனாலும் அந்த எஸ்எம்எஸ்ஸை வச்சு எவ்வளோ ரீடிங் வந்து எடுத்திருக்காங்க, எவ்வளோ பில் பே பண்ணணும், எது டியூ டேட் அப்படின்றத நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இது வந்து வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வெளியில் போனதுக்கு அப்புறமா ரீடிங் எடுத்துகிட்டு போயிருந்தா நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்மளால செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்தது. அது போல நம்மளோட ஏரியாவில் என்னைக்கு வந்து ஷடவுன், ஸோ எப்போ வந்து ஷடவுன் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ மொபைல் வந்து நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஷன், இப்போ இமெயில் ஐடி அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் லேட்டஸ்டான அப்டேட். இந்த இமெயில் ஐடி நம்ம அப்டேட் பண்ணாலும் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம இப்போ இபி பில் பே பண்ணதுக்கு அப்புறமா பே பண்ணிட்டோம் அப்படின்ற மெசேஜ் தான் நமக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரும். உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து இந்த இபி பில்லே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இதை நம்ம ஃபியூச்சர் யூசர்ஸ்க்கு, சப்போஸ் இப்போ பே பண்ணிட்டு உடனே நம்ம இபி பில் வந்து டவுன்லோட் பண்ணலை, இல்லை நம்ம வந்து கூகுள் பேல இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது இபி பில் தனியாக போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இமெயில் ஐடி வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களோட இபி பில் எவ்வளோ வந்திருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை இமெயிலுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருமே உங்களோட இபி கனெக்ஷன் கூட உங்களோட இமெயில் ஐடியும் லிங்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டாக இருக்கும். இதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இது டிஎன்இபியோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்லேயே பில்லிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதில் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு, மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்டேஷன் அப்படின்றத புதுசாக ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நமக்கு இந்த மாதிரி விண்டோ தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன், அதுக்கு அடுத்தது அன்சப்ஸ்கிரைப் அப்டேட் இமெயில் ஐடி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இமெயில் ஐடி அப்டேட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக நம்மளோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு என்னன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லாமல் வேற ஒரு மொபைல் நம்பர் கூட சில டைம் காட்டுது. அப்போ உங்களோட மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்ற டீட்டெயில்ஸை இந்த செக் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆப்ஷனில் போயிட்டு செக் பண்ணிக்க முடியும். இதுவே டீ ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னா அதை மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம இமெயில் ஐடி தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து செகண்டாக இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் வரும். இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படும்னா, நம்மளோட இபி கனெக்ஷனோட நம்பர் நமக்கு தேவை, அந்த நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்க ப்ளீஸ் செலக்ட் யுவர் ஆப்ஷன் ஆன் இமெயில் அன்சப்ஸ்கிரிப்ஷனோ அப்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அப்டேட் பண்ணி ரெஜிஸ்டர் தான் பண்ண போகிறோம், அதனால செகண்டாக இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் உங்களோட சர்வீஸ் நம்பரும் செகண்ட் பாக்ஸில் உங்களோட இமெயில் ஐடியும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து இமெயில் ஐடி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த இமெயில் ஐடியோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி கொடுக்கல, அதனால நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ண கொடுத்துருக்கோமோ அந்த இமெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இமெயில் லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே பாருங்கள் ஒரு இமெயில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ப்ளீஸ் கிளிக் த லிங்க் டு ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த லிங்கில் போயிட்டு தான் நம்ம வந்து இப்போது ஆக்டிவேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இமெயில் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம இமெயிலுக்கு ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த பேஜில் நமக்கு பாருங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அப்டேட் பண்ண இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓடிபி வந்து எந்த மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதில் லாஸ்ட் 5 டிஜிட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களோட மொபைல் நம்பராக இருந்தால் ஓகே. சில பேருக்கு வேறு மொபைல் நம்பர் வந்து அப்டேட் காட்டுது, அப்போ நம்ம வந்து மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ நாம் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லிங்க் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இமெயில் ஐடியை போயிட்டு அப்டேட் பண்ணிக்கிறது. இதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட தகவல் மையம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.